ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாத்யகேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. இப்போ வெள்ளிக்கிழமை சேவிக்கிச்சு, ரெண்டாவது ஸ்லோகம் சேவிச்சோம். என்னென்ன எப்படிலாம் கர்த்திருவம் இல்லைன்னு அவன் சொன்னான்னாக்கா அதுக்கு எப்படியெல்லாம் சமாதானம் சாய்ச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுலாம் நிறைய ஹேதுக்கள் சொன்னார். நீங்க வந்து கர்த்திருவம் வந்து இல்லைன்றீங்களா, யாருக்கு இல்லைன்றீங்க, ஆத்மாவுக்கு இல்லையா, அல்லது ஆத்மாவுக்காட்டிலும் வேறுபட்ட தேக முதலானவிக்கு இல்லையா, தேக முதலானவிக்கு இல்லைன்னாக்கா நாங்களே ஒத்துக்கிறோம். அமாரி ஆத்மாவுக்கு தான் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு தான் அடிவிடும். ஏன்னா நான் கர்த்திருவமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அப்ப அந்த கர்த்திருவம் இருக்க இல்லைன்னு சொல்றது கூட ஒரு கர்த்திருவம் தானே, என்ன பேசுறமே சாதிக்கிறமே, அதனால உங்க பக்கம் இலவுதான். அது மட்டும் இல்லாம பிராணன் நம்ம சுவாசிக்கிறோம், அவன் நடக்கிறோம், இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் பண்றோம். அது மட்டும் இல்லாம அசேதனத்தை கால் நம்ம மேல இருக்கோம், எல்லாத்தையும் நம்ம அதீனத்தில் வச்சுட்டு இருக்கிறதுனால அப்படின்லாம் சொன்னதுனால இது வந்து ஜீவன் கர்த்தா தான், கர்த்தா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சோம். இப்ப என்ன அப்படின்னா ஜீவன் வந்து கர்த்தத்துவன்றது எப்படி வரும், கர்த்தத்துவம் எப்படி வரும்னு சுபாதனம் பண்ற ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு பேனா வேணும், அதுக்கப்புறம் ஒரு நோட்டு புஸ்தகம் வேணும், அதன் பிறகு எதை எழுத போறணும் அது விஷயமான ஞானம் வேணும், அதுல என்னுடைய பிரயத்னம் வேணும், எழுதணும்னுட்டு இச்சை வேணும், ஆசை, அந்த மாதிரி எழுதி முடிச்ச உடனே இதனால எனக்கு எவ்வளவு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கணும், அதை அனுபவிக்கிறது. இவைகள்லாம் இருந்தாதான் எழுத முடியும். வெறும் எழுதணும்னு நினைச்சதுனாலே எழுத முடியாது, நம்ம பெருமாள் கிடையாது, நம்மளாம் பத்ததை செய்யறது முத்தனும் நித்தியனும் பெருமாளும் இவனெல்லாம் எல்லாமே எப்படிப்பட்டவன்னாக்க அவன சத்து சங்கல்பார், அவன சத்து சங்கல்பார், அதனால சத்து சங்கல்பாரா பிறகே அவன் எல்லா காரியத்தையும் பண்ணிடுவான், நினைச்ச மாதிரி நடந்துடும், நினைச்ச மாதிரி அவன் பண்ணிடுவான். ஆனால் நாம எப்படி நினைச்சுக்கோங்கோ பக்தாள் மக்தாளா போயிடவே நமக்கு என்ன கஷ்டம், பக்தாளா போயிடவே நமக்கு வந்து சத்தியங்கள் தத்துவம் கிடையாது. அதனால எந்த காரியம் பண்ணணும்னாலும் அதுல பூர்ணத்துவமும் வராது. ஒண்ணும் பூர்ணத்துவம் வந்தா கூட அதுக்கு காரண கலாபங்கள்லாம் வேணும், சாமக்கிரிகள் எல்லா உபகரணங்களும் வேணும். ஒரு குலாலன் கடத்தை பண்றான், கடத்தை பண்ணான்னா முதல்ல மண் எங்க, மண் எடுத்துக்கிறான், ஜலம் வேணும், தண்டம் வேணும், சக்கரம் வேணும், எல்லாத்தையும் வச்சு சேர்ந்து உடம்புல பலம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், எல்லாத்தையும் வச்சு அவன் பண்றான். அதனால அந்த குலாலனுக்கு பாருங்க எத்தனை தேவையா இருக்கு, சாபேட்சத்துவம் இருக்கு, எதையாவது எதிர்பார்த்து தான் பண்றான், வெறுமையே அப்படியே பண்ணிட முடியாது, நினைச்ச மாத்திரத்திலேயே பண்றதுன்றது கஷ்டம், அது பத்ததை யாருக்கும் முடியாது. அதனால இந்த மாதிரி பிரயத்தனங்கள்லாம் இருந்தால்தான் முடியும். இதுதான் லோகத்துல சித்தமான, நம்ம லோகத்துல பார்க்கறதுன்னா இதுதான், எந்த எந்த காரியமா இருந்தாலும் காரண கலாபங்கள் வேணும். அதே மாதிரியாக நம்ம பண்றதுக்கு நமக்கு இது வேணும், என்னென்ன வேணும் பாருங்க, முதல்ல தேக வியாபாரம் வேணும், பண்ண வேண்டி இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வேணும், என்னால புரியும் அப்படிங்கிற விசுவாசம் வேணும், நான் ஆசைப்படுறேன் இந்த காரியத்தை பண்ணினேன்னாக்கா அந்த பழத்துல எனக்கு இச்சை இருக்கணும், அனுபவிக்கணும்னு இச்சை இருக்கணும், உடம்புல சக்தி இருக்கணும், அந்த மாதிரி பிரயத்தனம் இருக்கணும்,
இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான், இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் கர்த்தத்துவன்றதே சித்திக்கும். இதுல வந்து சொல்லச்சு பகவத்கீதையில அதிஷ்டானம் ததா, அதிஷ்டானம் ததா கர்த்த அப்படின்னு வரும் ஸ்லோகம். அதிஷ்டானம்னா உடம்பு முக்கியம், அதே மாதிரி இது வேணும் ஸ்லோகம். அதிஷ்டானம் வேணும், அதிஷ்டானம் ததா கர்த்த கரணஞ்ச பிரசக்திதம் அப்படின்னு ஸ்லோகம் வரும். அதிஷ்டானம் அமாரி கர்த்தா ஒரு ஜீவன், அதிஷ்டானம் உடம்பு, கரணஞ்ச பிரசக்திதம் பலவிதமான இந்திரியங்கள், அதுக்கப்புறம் இன்னொன்று அதிர்ஷ்டம், அதுக்கப்புறம் தெய்வம், எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த கர்மாவை ஒரு காரியத்தை பண்ண முடியும். அப்பதான் கர்த்தத்துவம் வரும். ஒரேடியா நானே கர்த்தவாக முடியாது, பத்தத செய்யல அனைத்தையும் வச்சுட்டுதான் பண்ண முடியும். எல்லா இந்திரியங்களும் தேவை, கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், சுடணும், புரிஞ்சவனும், அப்படி எல்லாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல வந்தான் ஒரு பக்ஷி. இதெல்லாம் ஜீவனுக்கு கிடையாது, அதனால அவன் பண்ண முடியாது. பாங்கி என்ன சொன்னான்னு, ஜீவனுக்கு இதெல்லாம் வராதுன்னு சொன்னான். ஜீவனுக்கு இதெல்லாம் வராது, ஏன்னா விசாரமே கிடையாது அவனுக்கு, அதனால அவனுக்கு கர்த்தத்துவம் கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான் சாங்கியன். அந்த மாதிரி சொன்னாக்க அது தப்பு. இவைகள்லாம் இருந்தாதான் வரும். லோகத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒத்த வந்து சொல்றான் இந்த காரியத்தை பண்ணு, ஒரு எஜமான சொல்றான் சேவகனை பார்த்து, இதை போய் அந்த பசு மாட்டை எடுத்துன்னு வா அப்படின்றான். தாம் ஆணைய தாம் பதான அப்படின்னு சொல்றான். இப்ப இத மாதிரி சொல்லச்சு அவன் சேவகன் போய் பிரவர்த்திக்கிறான். இன்னொருத்தனை இதே சேவகனை பார்த்து எஜமான சொல்றான், பசு மாட்டை கட்டாத, அந்த பாட்டுக்கு மெய்ஞ்சு விடட்டும் அப்படின்றான். அந்த உணவுத்துறையெல்லாம் கட்டாம இருக்கான். இப்போ இதுக்கு பாருங்கோ, அவன் எஜமானும் சொல்றான், அதை கேட்கறான். இவன் கேட்டவன்னா அந்த ஞானம் வருது, அதுக்கு இந்திரியம் வேணும், சுரோத்திரேந்திரியம் காதால் கேட்கணும், அதுக்கப்புறம் அந்த ஞானம் வேணும், அவன் என்ன சொல்றான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும், அதுக்கப்புறம் கட்டுன்னு சொன்னா கட்டணும், கட்டாதுன்னு சொன்னா கட்டக்கூடாது, கட்டணும்னு என்ன வேணும், கைதை பிடிச்சி எழுத்துன்னு வேணும், அதுக்கு கட்டுறதுக்கு மழை அடிச்சிருப்பா அதுல வந்து கட்டணும். இந்த மாதிரி எல்லாம் அபேட்சை இருக்கு. இதுதான் லோகத்தை அப்படி ஒரு பிரவர்த்தியோ அல்லது நிவர்த்தியோ, ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியம் பண்றோம்னாக்கா அதுக்கு பிரவர்த்தி வேணும், பண்ணணும்னாக்கா பிரவர்த்தி வேணும்னாக்கா அதுக்கு என்னென்ன தேவை, கரண கலாபங்கள் தான் வேணும். இவையெல்லாம் இருந்தாதான் நம்மளால காரியத்தை பண்ண முடியும், இல்லையானா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இது சர்வலோக பிரசித்தமானது. இதுல வந்து சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத் அப்படின்னு சொல்கிறார் தேசியம் உதாரிக்கிறார். அதாவது பிரவர்த்தி லட்சணம்னாக்கா நம்ம லோகத்துல பண்றோம் பாருங்கோ, அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் பண்ற முடியோ, இதுக்கு பேர் பிரவர்த்தி தர்மம் பேர். அது மாதிரி நிவர்த்தி லட்சணம்ன்ட்டு இன்னொரு தர்மம், அது மோட்சத்துக்கோசம் பண்றது. இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்லாம் பிரவர்த்திக்காம, உடம்பெல்லாம் நினைச்சிக்காம, திருமாலே கத்தின்னு இருக்கா பாருங்க புறமை காந்திகள், அவளுடைய தர்மம் அது நிவர்த்தி லட்சணம் தர்மம். பிரம்மாண்ட பண்ண சனத்குமாரர், சன சுஜாதர், சனகநந்தனர் இவரெல்லாம் இது பண்ணார், சிருஷ்டிச்சார். பார்த்தா புறக்கத்தேவே மகா தேஜஸ்விகளா இருக்காவா, அவளை பார்த்துட்டு போங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாய்வா, பிரதேகளை சிருஷ்டி பண்ணுங்கோ பண்ண முடியாதோ அப்படின்ட்டாவா. நாங்கள்லாம் சுயமாக விஜயானாக நிவர்த்தியின் தர்மவாசியாக இருக்கோம், நாங்கள்லாம் சுயமாக விஜயானா, அதாவது எங்களுக்கு சொதாகவே ஞானம் வந்திருக்கு, நாங்கள்லாம் நிவர்த்தி தர்மத்தில் போயிட்டு இருக்கோம் யோகிகள், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி அந்த நிவர்த்தி தர்மத்தை சொல்றதுன்றது பெருமாள் ரிஷி நாராயணன் தெரி நாராயணனாக பகவான் அதை உபதேசித்தார். காரணம் என்ன, நம்ம எல்லாம் பிரவர்த்தி தர்மத்துல போறது கூடாது, நிவர்த்தி தர்மத்துல தான் நாம போகணும். அந்த நிவர்த்தி தர்மத்துல போனோம்னாக்கா நமக்கு எது எது வேணாம்னு சொல்றோமோ அதெல்லாம் கூட கிடைச்சிடும். பிரவர்த்தி தர்மத்துல போனா
நம்ம ஆசைப்படுறதுல எல்லாமே கிடைக்காது. அதனால பிரவிற்த்தி நிவர்த்தி பிரவிற்த்தி நிவர்த்தின்னு சொல்றோம். இந்த பிரவிற்த்தி காரியங்களோ நிவர்த்தி காரியங்களோ கொல்லியோ அதெல்லாம் இந்த மாதிரி கரணகலாபங்கள்லாம் இருக்கணும். இவைகள்லாம் இருந்தாதான் பிரவர்த்திக்க முடியும். அதனால இது அவ்வளவு தூரம் கொண்டு போங்க. பிரவர்த்தி நிவர்த்தின்றது நிவர்த்தி என்ன, லௌகீகமான போகாதீங்க, ஆமஸ்துக பலத்துக்கோசரம் பண்ணாதீங்க, சாட்சாத் பரமபுருஷனை அடையணும் அந்த ஒரே சிந்தனையில போங்க. அப்படி போனோம்னாக்க அந்த நிவர்த்தி தர்மமே நமக்கு முக்கியம். லௌகீக விஷயங்கள்ல இருந்து நிவர்த்தி நமக்கு வந்துடணும், அதுதான் பிரதானம். இத வந்து இந்த நிவர்த்தி காரியமோ அது நிஷேதம்னு சொல்றாத அந்த மாதிரி விதி விதினாக்க விதிக்கிறது இதை இதை பண்ணு. அந்த இதுல தேசிகன் சாய்க்கிறார், அகிருத்தியானாம் ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் வந்து எது பண்ணக்கூடாதோ அதை பண்றதுல புத்தி வரும், எது பண்ணணுமோ அதுல போகாது புத்தி. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றார், ஜானாமி தர்மம் நஜமே பிரவர்த்தி, ஜானாமிய தர்மம் நகிமே நிவர்த்தி. நான் தர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பிரவர்த்தி இல்லை, ஆனா பண்றதில்லை. நான் வந்து அதர்மத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா அதுல இருந்து நிவர்த்தி வரலையே அப்படிங்கிற இந்த மாதிரி லோகத்துல இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதனால இந்த விதி இதை பண்ணுன்னு சொன்னா அதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். நாம நம்ம எது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஆச்சாரியெல்லாம் நிறைய உபதேசிச்சிருக்கா. ஆகவே இந்த கர்த்தத்துவன்றது எதிர போகும் அப்படின்னாக்கா விதி அதனுடைய நிவர்த்தி, விதி நிஷேதம், இது ரெண்டுத்துல சர்வலோக பிரசித்தமா இருக்குது. அதனால இதுக்கெல்லாம் எல்லாம் நமக்கு தேவை. இன்னொரு விஷயம், நீங்க கர்த்தத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நேற்றைய சொன்னோம் அந்த போக்திருத்தம் அதெல்லாம் போயிடும். காரணம் என்ன, நம்மளை பார்த்து தர்மசாஸ்திரம் விதிக்கிறது, வேதம் வந்து இப்படி சொல்றது, இந்த காரியத்தெல்லாம் நீங்க பண்ணணும், இந்த காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது கர்த்தத்துவமே இல்லைன்னாக்கா எப்படி பண்ண முடியும், கர்த்தத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா இவனால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். அதனால கர்த்தத்துவமே ஒருத்தனுக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ இந்த விதிநிஷேத சாஸ்திரங்கள் இருக்கு பாருங்க, அது வியர்த்தமா போயிடும். சாஸ்திரம் எப்படிப்பட்டது, நமக்கு ஹிதத்தை சொல்றது, ஹிதத்தை சொல்றதுனாலதான் சாஸ்திரத்துக்கு சார்த்தக்கியம் பிரயோஜனமே அதான். அதாவது நமக்கு எது நல்லதோ அதை தான் சாஸ்திரமானது நமக்கு உபதேசிக்கும். அதை விட்டுட்டு நாம வந்து சாஸ்திரமே வேண்டாம் கர்த்தத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஹிதத்தை நம்மளே விட்டுருமே. யாராவது தனக்கு ஹிதம்னு ஒண்ணு இருக்குன்னாக்கா அதை விடுவானா, தனக்கு எது ஹிதமோ அதை என்னைக்கும் ஏற்றுப்பாளே, எல்லாம் ஏற்றுப்பா, தனக்கு இதம் எதுவோ அதை ஏற்றுப்பா எல்லாரும். அதை விட்டுட்டு சாஸ்திரம் நமக்கு இதம் சொல்லச்ச அந்த கர்த்தத்துவமே கிடையாதுன்னு சொன்னா இதனை பண்ண வேண்டாம்னு ஆயிடும், அதுவே பெரிய தவறா போயிடும், பெரிய தவறா போயிடும். அதனால அந்த சாஸ்திரமே வியர்த்தமா போயிடுமே, நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா அந்த மாதிரி போகக்கூடாது, அந்த மாதிரி போகக்கூடாது. இன்னொன்னு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாக்கள், நம்மளா இப்ப இருக்கும் பிராமணாள் க்ஷத்திரியாள் வைசியாள் இத்தராள் அப்படின்லாம் இருக்கும், அவாவாளுக்கு ஒவ்வொரு தர்மம் சொல்லப்பட்டிருக்கு, அவாவாளுக்கு ஒவ்வொரு தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி, அவாவாளுடைய கர்மாதீனமான தர்மம். நாம வந்து எதோடவோ புண்ணியபாவங்கள் பண்ணிருக்கோம், அந்த புண்ணியபாவங்களுக்கு அனுகுணமாக நமக்கு நியமங்களை சொல்றக்கு சாஸ்திரம், யாரா எப்பப்ப என்ன பண்ணணும். 8 வயசா எடுத்தா கர்ப்பாஷ்டமம், அப்போ பிராமண பிள்ளைக்கு உபநயனம் பண்ணிப்போம். 12 வயசா எடுத்தா கர்ப்பாதசம், அப்போ க்ஷத்ரியனுடைய குழந்தைக்கு பண்ணும்போது உபநயனம். 16 வயசா எடுத்தா வைசியன் குழந்தை,
அவனுக்கு அப்போ உபயணம் இருக்கும். அதே மாதிரி வசந்த காலத்துல பிராமணன் ஆனவன் அக்னியாதானம் பண்ணிக்கணும், ஆதானம் பண்ணிக்கணும், அக்னியாயிடணும், ஆயுத அக்னியானம். அதே க்ஷத்திரியனும் இதெல்லாம் வந்து பண்ணிக்கணும், கிரீஷ்மரத்தோட சரத்ரத்தோட வைஷ்யம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்கேன். இந்த மாதிரி தர்மசாஸ்திரங்கள் எவ்வளவோ நமக்கு இருக்கு. இதான் எப்படி அவாவாளுடைய வர்ணம் ஆசிரமம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இப்ப நம்மளாம் என்ன பண்றோம், பிராமணர் அதுலயும் நம்மளாம் இப்ப என்ன பண்றோம், கிரகஸ்தனா இருக்கும், பிரம்மச்சாரியா இருக்கும்ன பிரம்மச்சாரியா சுயதாதானம் தான் பண்ணணும். கிரகஸ்தனாக்க அக்னிதானம் உபாசனம் அக்னிஹோத்திரம் இதெல்லாம் பண்ணிட்டு போகணும். அதே இவனா போயிட்டான்னாக்க வானப்பிரஸ்தன்னா அவனுக்கு கூட அக்னி உண்டு. அதே சன்னியாசியா இருந்தாக்கா அக்னி சம்பந்தமே கூடாது, அக்னி சம்பந்தமே கூடாது, அந்த மாதிரி போகணும். இதுதான் சுரூபம், அதுதான் நியத்தி. நமக்கெல்லாம் ஒரு நியமம் பண்றது, இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் ஒரு நியத்தியை பண்றது. அதனால இது மாதிரி எல்லாமே லோகத்தை அனுசரிச்சுதான் போனோம். லோகமானது நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்கோ. பகவத்கீதையில பெருமாள் சொல்ற, இவரு கர்மயோகத்தை பண்ணு. கர்மயோகம் ரொம்ப சுலபம் பண்றது, ஞான யோகம் ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன தெரியுமோ, நம்ம எப்ப பிறந்தமோ பிறந்த குழந்தை அது என்ன பண்றது, கையையும் காலையும் ஆட்டுறது. குழந்தை பிறந்த உடனே அழுறது, அப்புறம் அதுக்கு அழுதுனால உடனே இது பண்ற, ஃபீடிங் பண்ணி விடுறா, சாப்பிடுறது, தூங்குறது, திருப்பி எழுந்துக்கிறது, இப்படி படிப்படியா ஏதாவது பிறந்த க்ஷணத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருந்தது அந்த குழந்தை. அதனால இந்த கர்மான்றது நமக்கு அபியாசம் ஆயிடுச்சு, கர்மாங்கிறது நமக்கு அபியஸ்தம் ஆயிடுச்சு. இப்படி அபியாசம் ஆயிடுறதே கர்மயோகம்ன்றது நமக்கு சுலபமா வரும். ஆனால் ஞான யோகத்துல நேரம் போகாது, சக்தி ரொம்ப அதுக்கு தேவை. அது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியங்களை நாம என்ன பண்ணணும், முதல்ல அடக்கிடணும். அப்ப என்ன பண்ணணும், வெளி விஷயமே நமக்கு தெரியக்கூடாது, வெளியில இருக்கிற ஞானமே வரக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும், எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தபஸ் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான் யோகம். அப்ப பண்ண என்ன ஆகும் தெரியுமா, திடீர்னு தான் நுழைஞ்சிருக்கான், இதுல அவசரப்பட்டு ஞான யோகமே நேரம் பண்ண போறேன் அப்படின்னு நுழைஞ்சான்னாக்கா, அப்ப அவனுக்கு என்ன ஆகும், உபவாசம் இருக்கணும் ஒருத்தன் கிளம்பிட்டான், ஆனா அன்னைக்கேன்னு பார்த்து விதவிதமான பக்ஷணம் ஒருத்தர் பண்றா, கமகமகமான மூக்கு துடைக்கிறது, அப்ப எப்படி இருக்கும், நாக்குல ஜலம் வரும், வயிறு எரியும், நம்ம உபவாசனும் காண்டோம், எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா, நம்ம சாப்பிடலையே, நம்ம சாப்பிடலையே ஏங்கும். விஷய சுகத்தினுடைய இவ்வளவு மகாத்மம் அது, விஷய சுகம்ன்றது அப்படி இருக்கும் ஆளை. அதனால இத பெருமாள் வைக்கிறார், இந்த மாதிரி இருக்காளே திடீர்னு ஞான யோகத்துக்கு போறவா, அவனால உண்மையா பண்ண முடியாது ஞான யோகத்தை, அவள்லாம் மித்தியாச்சார சௌஷ்டது, பொய்யான ஆச்சாரம் அனுஷ்டிக்கிறாவா, அந்த மாதிரி கூடாது. யாரா இருந்தாலும் சரி, நமக்கு எது முடியுமோ அதுல நாம் பிரவர்த்திக்கணும், எது முடியாதோ அதுல பிரவர்த்திக்கவே கூடாது. இது லோகத்துல நம்ம கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நமக்கெல்லாம் நித்தியபடி கர்மா அனுஷ்டிக்கிறதுனால கர்த்தத்துவம்ன்றது நமக்கு உண்டு. அது லௌகீக கர்மாவோ வைதிக கர்மாவோ எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, பொதுவா லௌகீக கர்மா தான் ஆரம்பிக்கிறோம் பண்ண, அப்புறம் படிப்படிப்படியாக சந்தியாவதனம் பண்றோம், சந்தியாவதானம் பண்ணுவோம், கல்யாணம் ஆனவன உபாசனம் அக்னிதானம் இத்தியாதிகள்லாம், அதன் பிறகு பிரமாண ஆராதனம் பண்றோம், வரிசையா ஏத்தின்றே போறோம். அன்னைக்கு அப்படி இருந்தோம், இப்ப என்ன வயசாக வயசாக என்ன ஆகும், நிறைய ஸ்தோத்திர பாடங்கள், நிறைய காலக்ஷேபங்கள், டைமும் கிடைக்கும், நல்ல சிந்தனை, நல்ல பிரம்ம ஜானம், அந்த மாதிரி வந்து மனசு சுத்திப்படுத்திக்கிறோம், பகவானை நினைச்சென்றோம், புண்ணியாத்மாக்களை நினைச்சென்றோம். நாம் என்ன பண்றோம், சந்தோஷமாக உடம்பையும் மனசையும் எல்லாத்தையும் சுத்தி பண்ணிட்டு இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய தோற்சி போறது.
இது ஏன் அப்படின்னா, இந்த கர்ம யோகத்துல நமக்கு இது இருக்கு, அபியாசம் இருக்கு. அதனாலேயே இப்படி பண்ணிட்டே போறாங்க. வேதமும் சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறது. அதனால எப்படிலாம் லோகத்துல நாம் இருக்கோமோ அந்த மாதிரி பாருங்கள், அதுக்கு விருத்தமானதை பண்ணாதீங்கோ. அதனால கர்த்தத்துவன்றது லோகத்துல நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் நம்மளா கர்த்தாக்களா இருக்கும். அப்படி இருந்துச்சு நமக்கு அதெல்லாம் இல்லை, நமக்கு வேண்டாம் சொல்லக்கூடாது. அதனால இந்த கர்த்தத்துவன்றது இல்லைன்னு தவிக்கவே முடியாது. அதனால லோகத்துல ஒரு புருஷன் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பிரமாணங்கள்னாலையும் பாருங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன், அதாவது குமார் வளர்ந்து பேசுகிறேன், திருக்குமாரர் அவர் சாய்க்கிறார், அழகா சாய்க்கிறார். ஜானாதி இச்சதி யததே கரோதி பும்தே. கர்த்தத்துவன்றது அஞ்சு நிலைகளையும் உடையது. ஜானாதி ஆசைப்படுறான், இச்சதி ஜான தெரிஞ்சுக்கிறான், முதல்ல தெரிஞ்சுக்கிறான் ஜானாதி, இச்சதி ஆசைப்படுறான், அதுக்கப்புறம் எத்தத்தை பிரயத்தனப்படுறான், கரோதி பண்ணுகிறான், அதன் பிறகு பூமித்தை அனுபவிக்கிறான் பலத்தை. இதுதான் கர்த்தத்துவத்தினுடைய காஷ்டை போக்திருக்கின்றது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இதான் காஷ்டை. அதனால இந்த கிரமத்துல போகணும். இது சொல்றது யாரு? குமார வளர்ந்து பேசி மீமாம்ச காலம் ஒரு மாதிரியே வாழ்த்துட்டு இருக்கா. கர்த்தத்துவம் முந்தானத்தையும் முதல்ல சொல்றேன், முதல் சொன்னதும் சொல்றேன், கர்த்தத்துவமும் போக்திருத்துவமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா இருக்கும். கர்த்தத்துவ சமாதானம் போக்திருத்தம் அப்படின்றால யாரு யாரு கர்மாவை பண்ணணும் நம்ம தான் நோட்டிக்கணும். நான் கர்மாவை பண்ணேன்னா எனக்கு தான் அந்த புலன் வரணும். இது ரெண்டும் இருக்கணும். அதனால முதல்ல ஞாசாவா இருக்கான், அதன் பிறகு கர்த்தா, அதன் பிறகு போக்தா. தேசியன் சுருக்கினார், குமார வரதேசியன் விளக்கினார். ஞாசா அத மாதிரி இது என்ன சொல்வாரு, ஐச்சுகு அப்படின்வார். அந்த மாதிரி யத்னம் பண்றவன், அதுக்கப்புறம் கர்த்தா, அதன் பிறகு போக்தா. இப்படி கிரமத்துல போகணும். இந்த கிரமத்துல போனோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். இது நாங்க சொல்லல, எல்லா பிரமாணங்களும் ஒன்னா சேர்ந்து சொல்றது. பிரமாணங்கள்லாம் சொல்றது, ஸ்ருதி சொல்லுது, ஸ்மிருதி சொல்றது, ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே பாருங்க. அதெல்லாம் சொல்லச்ச இத்தனை பிரமாணங்கள்னால, பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லச்சு, அதை விட்டுட்டு அதெல்லாம் தப்பு அப்படி சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அது எவ்வளவு மூடத்தனம். அதனால கர்த்தத்துவன்றது எப்பொழுதும் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், இந்த பத்தனை செய்யல கர்த்தத்துவமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உடம்பு, இந்திரியம், இந்த ஞானம், இந்த மாதிரி சககாரி காரணங்கள் இவைகள் எல்லாம் வச்சுட்டு பண்ற பிராகிருதமான கருத்து அது இங்க இருக்கிற வரையும் தான் தேவை. ஆனா அப்ராகிருதம் நடத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ராகிருதமான நடத்துக்கு போனாக்கா அங்க இந்த மாதிரி கருத்துவம் இல்லை. அங்க எல்லாம் அப்ராகிருத கருத்துவம், வெறும் ஞானேகம் இருக்கு. ஞானத்தினாலேயே அத்தனையும் அனுபவிப்பான், ஞானமே போறோம். என்னுடைய ஞானத்தினாலேயே எல்லாம் தெரிஞ்சு விடுமா. அதனால அது அப்ராகிருதமான கர்த்தத்துவம், இங்கேயோ பிராகிருத கர்த்தத்துவம். அதனாலதான் பின்னாடி ஒரு அதிகம் போறது, மூணாம் அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல பெருமாளை உபாசிக்கிறான், தன்னையும் இவன் உபாசிச்சுக்கணும், தன்னுடைய குணங்களையும் அனுசந்தானம் பண்ணணும். அங்க கேள்வி போற விஷயம் சொல்லிட்டான், இவரே இங்க எப்படி இருக்கானோ அப்படிதான் உபாசிக்கணும். ஏன்னா கர்த்தத்துவம் இங்க இருக்குதே, கர்த்தத்துவம் பௌத்தத்துவம் பார்த்துதானே இருக்கும். இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் ஆத்ம குணங்களா உபாசிக்கணும். ஜீவாத்ம குணங்களாக
அப்படின்னு புறப்பட்டு சொல்லணும். அதுக்கு சமாதானமாக பாஷகாரர் சூத்திரகாரர் சொல்றாரு கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம தத்துவ நியாயம் வாசிச்சிருக்கோம், இங்க எப்படி உபாசிக்கிறோமோ அந்த மாதிரியே அங்க போய் நம்ம மோட்சத்தை அனுபவிப்போம். இப்ப இங்க இருக்கிற கர்த்தத்துவத்தை அனுபவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அதையே உபாசிச்சோம்னா அந்த கர்த்தத்துவமே அங்க வந்துடணும். இதுவோ பிராகிருதமான கர்த்தத்துவம், இந்த மாதிரி நீச்சமான உடம்பு வச்சுன்னு பண்ற கர்த்தத்துவம். இந்த கர்த்தத்துவத்தை நம்ம ஏற்றுக்கூடாது, இது நமக்கு கிடையாது. இதை விட்டுட்டு அந்த அப்ராகிருதமான கர்த்தத்துவம், அதுதான் ஏ ஆத்மா அபகதமாத்மா அஜுரோகா சத்திகா மகாசத்தியங்கள் தான் ஏற்றுக்கணுங்கள். அவைகள் தான் இங்க ஏற்றுக்கணும், அவைகள் தான் இங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு எங்க சித்தாந்தம் பண்ண போறோம். அதனால இங்க இருக்கிறத பிராகிருத கர்த்தத்துவம், பிராகிருத கர்த்தத்துவம்ன்றது லோகத்துல இருக்கே இந்த உடம்ப வச்சுன்னு பண்ற கர்த்தத்துவம், இந்திரியங்களை வச்சுன்னு பண்ற கர்த்தத்துவம், அச்சேதனங்களால இந்த கரணங்கள் சாதனங்கள் இருக்கு பாருங்கோ உபகரணங்கள், அதை வச்சுன்னு பண்ற கர்த்தத்துவம், இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்குவேன். அதனால இவைகள்லாம் அவசியம் தேவை. இந்த கர்த்தத்துவமானது பிரசித்தமான பிரசித்தமானது, அதனால அதை ஏற்றுண்டுதான் ஆகும், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி எழுதுகின்றது இதை அனுகிரகிக்கிறார். இதெல்லாம் சூத்திரக்காரர் திருவுள்ள வந்ததுதான், சூத்திரக்காரர் அனுகிரகிச்சது தான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இது உண்டு இந்த இடத்துல, இந்த ஸ்லோகத்துல அதுதான் சொல்றேன். வியாபாரஜானவாஞ்சாமகிரியபேட்சேவிதிதயோகோலோகசித்தாப்ரவர்த்தி சாஸ்திரம் சாஸ்திரம் ஹிதோக்தியா நியதி நியமிதா சாஸ்திரயோக்யா தசாசா ஞாதா கர்த்தா ச போக்தா ததயமிஹ புமான் பாக்கி சர்வை பிரமாணைங்கிறார். வியாபாரம் என்ன நடத்தும், இந்த உடம்புனால பண்ற வியாபாரம், சரீரம் சரீரம் என்னென்ன வியாபாரம் எல்லாம் பண்ணும், கால் நடக்கிறது, கை காரியங்களை பண்றது, இதெல்லாம் உடம்புல இருக்கிற அவயவங்கள் தானே, அதெல்லாம் இந்திரியங்கள் தான், அவைகளை பண்றதுன்னு அர்த்தம். அதனால கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, ஒரே சமயத்துல எல்லாம் சேர்ந்து பண்றது. இதை சொல்லுவா வேதாத்தியனம் பண்ற பாருங்க, வேதாத்தியனம் பண்றதை பத்தி சொல்லிச்சு சொல்லுவா. காது ஆச்சாரியர், அதாவது வேதாத்தியனம் என்ன அர்த்தம், குருமுகோச்சாரண அனுச்சாரணம் தான் அத்தியனம், குரு சொல்லுவார் அதை காதால கேட்கணும். இப்ப என்னாச்சு, முதல்ல குரு சொல்றார் அதை காதால கேட்டுக்கலாம், மனசு வந்து அந்த குரு சொல்றதுக்கே போறது, அதன் பிறகு தன் வாயால அதை திருப்பி அவன் சொல்றான். இப்ப என்னாச்சு, கேட்கறது சொல்றது அதுல மனசு ரெண்டும் லயிக்கிறது. அதே மாதிரி பக்கத்துல வித்யார்த்திகள் கூட சேர்ந்து சொல்லுவா, அவர்களோடு சேர்ந்து திருவ சொல்றது உரு போடுறது அப்படின்லாம் படைச்ச எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுவா. எவ்வளவு கூட ஒன்னா சேர்ந்து சொல்றாளோ அவ்வளவு கூட ஞானம் அபிவிருத்தி ஆகுது. நம்மளே பாருங்களேன், நம்மளா இந்த பஞ்சாதினம் சொல்லுவோம், எங்களுக்கெல்லாம் சகசரநாமம் ஸ்தோத்திரபாடம் ஐகிரிய ஸ்தோத்திரம் தசாவதார ஸ்தோத்திரம் அமரி கோபாலன் இதெல்லாம் பாடசாலையில் இருக்கச்சு அஞ்சு வருஷம், ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இதெல்லாம் வந்து தசாவதார ஸ்தோத்திரம் சொல்லணும், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோதாஸ்ரீ, புதன்கிழமை கோபாலன் சதி, வெள்ளிக்கிழமை ஸ்ரீஸ்ரீ, சனிக்கிழமை சோழக நாட்டகம், இப்படி ஒரு கிரமம் பாடசாலையில் இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே எங்களுக்கு உட்காச்சு. நாலு பேர் சேர்ந்து சொல்றோம் ஐயோ, அப்ப என்ன ஆகுது, இந்த உடம்புனால பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்து இந்திரியங்களும் லயிக்கிறது, லயிக்கிறது, இப்படி லயிச்சது என்னக்கா, அதுலதான் அது பிரவர்த்திக்கும், அதுலதான் பிரவர்த்திக்கும். அதனால தேக வியாபாரம் முக்கியம் ஒண்ணும், அதுக்கப்புறம் ஞானம். ஞானம்னா என்ன அர்த்தம், நமக்கு ஞாத்திருத்தம் இருக்கணும், நான் என்ன பண்ண போறேன், எதை செய்ய போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் நான் எதை பண்ண போறனோ அதுக்கு வேண்டி ஞானம் வேணுமோ இல்லையோ, சொர்க்கம் வேணும் அதுக்கு நான் யாகத்தை அனுஷ்டிக்கணும், ஆராதனை பண்ணணும்
அதுக்கு வேண்டிய ஞானம். பெருமாளுக்கு 6 ஆசனங்கள், மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், போத்தியாசனம், திருப்பி புனர் மந்திராசனம், சரியங்காசனம், 6 ஆசனங்கள். இவைகள்லாம் நாம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எதை எதை எப்ப எப்ப பண்ணணும் அத்தனையும் தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த ஞானம் வந்தால்தான் நம்மளால பண்ண முடியும். அதனால ஞாத்ருத்வம் ஞானம். அதே மாதிரி வாஞ்சா ஆசை, நான் இந்த கர்மாவை பண்ணாக்கா இந்த கர்மாவிலிருந்து எனக்கு பலன் இது வரும், அந்த பலனை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு இச்சை வரும் மொழியோ அது வாஞ்சா ஆசை, அது இச்சா. அதுக்கப்புறம் பிரசகணம், நமக்கு சக்தி, இதை பண்றது எனக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏதாவது எண்ணி துணிய கர்மம், துணிந்தவின் எண்ணவும் என்பது இழுக்கு வள்ளுவர் சொல்றது. எதை பண்ணினாலும் மனசுல முதல்ல தீர்மானம் பண்ணின்ற நம்மளால இது பண்ண முடியும், பண்ண சக்தி இருக்கு, பண்ண அவகாசம் இருக்கு, அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணணும். அந்த சிந்தனை வந்து பண்ணணும். இல்லாத போனாக்கா நம்ம பண்ணா பண்றேன்னு சொல்லிவிட்டோம், முடியாம விளையிட்டோம்னாக்கா லோகம் தூஷிக்கும். அதனால எண்ணவும் என்பது இழுக்கு, அப்புறம் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பெருமாளை பத்தி சொல்லுவா, மனசா பூர்வம் ஆசாத்திய வாச்சா புனர் பெய்யுமா, மனசா பூர்வம் ஆசை, மனசனால முதல்ல ஆசைப்பட்டு பெருமாள் ஒத்துண்டேறோம், அதன் பிறகுதான் வாக்குனால நான் வனவாசம் போறேன்னு சொன்னேன். நீ போனோம் அப்படின்னு நான் கைகை வர என கொடுத்த அப்படின்னு. அப்படியா மனசுக்குனாலும் முதல்ல ஒத்துண்டேன், அதன் பிறகுதான் வாக்பூர்வமா சொன்னார். இந்த பிராட்சி வந்து ராவணன் கிட்ட சொல்றா, எப்பேற்பட்ட சக்தி சொன்னமா அப்படின்னு. அதனால அந்த மாதிரியாக நமக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சுதான் காரியம் பண்ணணும். அதன் பிறகு யத்தனம், யத்தனம்னா பிரயத்தனம். இந்த பிரயத்தனம் பண்ணாதான் சரி. அவைகள் அவைகளுக்கெல்லாம் அயோக யுக்தி, அதெல்லாம் சேராது, இவைகள்லாம் ஜீவன்கிட்ட இல்லை அப்படின்னு இவ உபாதனம் பண்ணுவோம். சாங்கியன் அத்வைத்தியம் நான் வேண்டாம், அது மிக 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 தவறு. மந்தம் மந்தாக்க ரொம்ப நீச்சமான யுக்தி, அது சரியான யுக்தி இல்லை, பலமான யுக்தி கிடையாது மந்தா. ஏன் அப்படின்னா காரியே சாமக்ரி அபேட்சே, காரிய சாமக்ரி அபேட்சை, காரியம் ஒரு காரியம் பண்ணோன்னு என்ன வேணும் நமக்கு, அதாவது விதி தத்துதரையோ, விதி தது இதரையோ, விதி என்ன பிரவர்த்தி, தது இதர ஒன்று நிவர்த்தி, இது ரெண்டுத்திலையும் பிரவர்த்தியோ நிவர்த்தியோ அது ஒரு காரியங்கள். நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா பிரவர்த்தி, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா நிவர்த்தி, நம்ம பண்ணாம இருக்கோம் இல்லையோ அதையோ ஒரு காரியம், அதனால அதுவும் ஒரு பிரவர்த்தி தான். இது ரெண்டுத்திலையும் காரியத்துல அது அதுக்கு வேண்டிய காரண கலாபங்கள்லாம் வேண்டும். அவைகள்லாம் இருந்தாதான் இந்த சாஸ்திரார்த்தத்தை தெரிஞ்சுண்டு நம்மளால அனுஷ்டிக்க முடியும். அது தெரிஞ்சுக்கலைனாக்க நம்மளால அனுஷ்டிக்க முடியாது. அம்சம் மாதிரி நடக்கிறா அண்ணன் அன்னப்புறம் மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். அன்னப்புறம்ன்றதே இப்ப கிடையாது, அன்னப்புறம்ன்றதே இப்ப இல்லையே, அன்னப்புறம்ன்றதே இப்ப இல்லை லோகத்துல. அன்னப்புறமா நடக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா எப்படி அதை இது பண்ண முடியும், அந்த மாதிரி இல்லையே. பெருமாள் அம்சமானதுல எழுதுறார், அதை பார்த்துட்டு தான் அம்சம் இப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கவிகள்லாம் வர்ணிச்சுட்டு போயிட்டா அம்சத்தை பத்தி, ஆனா பெருமாள் அம்சம் வந்து எதுவும் பண்ண தேசிகன் பெருமாள் அம்சத்தை தூத்து விட்டுறதா, ஆனா அது இல்லவே இல்லை. அதனால அதுக்கு அந்த விஷயத்துலமே நம்மளால எப்படி பொருத்திக்க முடியும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது அதுக்கு வேண்டிய சாதனங்கள், யாகம் பண்ணா யாக சாதனம், காரண கலாபங்கள், அவைகள்லாம் தேவை. அது இருந்தாதான் இந்த லோகசித்தம் பிரவர்த்தின்றது சித்திக்கும், காரியங்கள் பண்ண முடியும். ஒண்ணுமே கிடையாது நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா எப்படி பண்ண முடியும், பிரவர்த்திக்கணும். நமக்கு பிரவர்த்திங்கிறதுக்கு வழியே இல்லையே. அந்த சாதனங்கள்லாம் தேவை, உபகரணங்கள்லாம் தேவை, அவைகள்லாம் இருந்தாதான் பிரவர்த்தியானது லோகத்தில் சித்தி. அவைகள் இல்லைன்னாக்க அதெல்லாம் வரையே வராது, காரியமே சித்திக்காது.
அதனால இந்த மாதிரி அவைகள்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அது வராது. நம்ம லோகத்துல இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், நம்மெல்லாம் லோகத்துல இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அனுகுணமாக தான் பிரவர்த்திக்கணும். எல்லா காரண கலாபங்கள்லாம் தேவை, அவைகள் இருந்தாதான் பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியாது. லோக சித்தமான பிரவர்த்திக்கு ஏத்த மாதிரி கர்த்தத்துவத்தை ஒத்துக்கணும். அந்த கர்த்தத்துவத்துக்கு என்ன என்ன உபகரணங்கள் தேவையோ அவைகளும் தேவை, அதை ஒத்துக்கணும். அது மட்டுமானா இவரு சாஸ்திரம்ன்றது இருக்கிறதே நமக்கு ஹிதத்தை சொல்றது. சாஸ்திரம் ஹிதோக்தியா சாஸ்திரம் நமக்கு ஹிதத்தை சொல்லாம சொல்றது. அதான் சொல்லுவோம் பாருங்க, நம்ம வேண்டிய மனுஷால அழகாதான் சொல்லி கொடுப்பா, வேண்டாத மனுஷன் சொல்லிட்டு கொடுவா. அது நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தாலும் நமக்கு நல்லதையே வாழலாம் சொல்லுவா. லோகத்துல அப்படிதான், அப்பா வைவ, அம்மா வைவா, குருவும் வைவ, அல்லது சிக்ஷிப்பா, இதெல்லாம் என்னது அப்படின்னு நம்முடைய ஞானம் அல்லது நம்முடைய பிரவர்த்தி எல்லாம் நல்லதில் இருக்கணும். அதனால் இதத்தையே சொல்லுவா ஆச்சாரிய சுவாமி சொல்லிக்கிட்ட சோப்பார ஹித பரம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கணும். அதனால ஹிதோக்தி, இந்த ஹிதோக்தி இருந்து சொல்றதுனாலதான், ஹிதோக்தி இருக்கிறதுனாலதான் சாஸ்திரமானது சார்த்தமாச்சு. சார்த்தகம்ன பிரயோஜனகரமா எடுத்து சாஸ்திரம் பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டு போறது. நீ வந்து இவன் பறவ மாதிரி நீ பறந்து போன சொல்லுமா, பறவ மாதிரி நீ பறந்து போனோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லாது. சாஸ்திரம் நம்மளால எது முடியுமோ அதான் சொல்லும், எது முடியாதோ அதை சொல்லவே சொல்லாது. அதனால சாஸ்திரம்ன்றது இப்படிப்பட்டது, நமக்கு இதத்தை சொல்றதுக்கே வந்தது சாஸ்திரம். அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை போய் நீ கர்த்தத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டேனாக்கா இந்த சாஸ்திரம் சொன்ன ஹிதம் ஹிதம் இருக்கே அதெல்லாம் பண்ண முடியாம போயிடும், அதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்ப விபரீதமா போயிடும், அது சாஸ்திரமே உடஞ்சு போயிடும், அப்பிரமாணமா போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நித்தியமான வேதம், அபௌருஷேயமான வேதம், பகவானுடைய ஆக்ஞாரூபமா இருக்கக்கூடிய வேதம், அது எவ்வளவு நல்லது நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அது அத்தனையுமே எல்லாம் போயிடுதுன்னு நீ சொல்லிடுவேன். அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனாலதான் நமக்கு எப்படிப்பட்ட யோக்கிய தசா, சாஸ்திர யோக்கியமான தசா, சாஸ்திர யோக்கியமான தசா யாரா இருக்கு, என்ன என்ன உடம்பு வருமோ அந்த உடம்பெல்லாம் சொல்றது. சாம்பிராமணன்னா எனக்கேத்த மாதிரி உடம்பு, அந்த உடம்பை வச்சு நான் யாகங்கள்லாம் பண்ணணும். குறைஞ்ச பட்சம் பெருமாளை தொட்டு ஆராதனை பண்றோமே, இதற்காட்டிலும் பெரிய யாகம் என்ன இருக்கு? பஞ்ச சம்ஸ்காரத்துல அஞ்சாவது சம்ஸ்காரம் யாக சம்ஸ்காரம் பேர். யாகம்னா என்ன அர்த்தம்? இஜ்யா ஆராதனம், அதாவது ஆராதனை பிரக்கிரிய உபதேசம் பண்ணுவார் ஆச்சாரியர், சமாசனம் பண்ணுச்சு. இப்ப நான் இது இல்லை வெறும் இது பண்ணி சொல்ல மந்திர உபதேசம்லாம் பண்ணி சொல்ல, பொதுவா ஆராதனை தான், அதெல்லாம் வந்து ஆன்மீகம் சேர்த்து ஆராதனை கத்துக்கணும். அதனால சாஸ்திர யோக்கியமான தசை இது. அந்த மாதிரி இது நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, மனுஷ சரீரம் நமக்கு கிடைச்சது, மனுஷனா பிறந்தோம், மனுஷ சரீரம் கிடைச்சது, அதுல பிரம்மண சரீரமா கிடைச்சது, அதுல வைதிக சரீரமா கிடைச்சது, அதுல ஸ்ரீவைஷ்ணவ சரீரமா கிடைச்சது. எத்தனை நமக்கு யோக்கியதை வந்திருக்கு பாருங்க, சாஸ்திர யோக்கியா தசா அந்த மாதிரி தசா. அது கூட எப்படின்னா நியத நியமத்தா, நியத நியமத்தா அவாவாளுடைய பிராச்சீன புண்ணியபாபரூபமான கர்மா, நாம பண்ண கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு தசையை கொடுத்துருக்கு, இந்த மாதிரி திசையை கொடுத்துருக்குது. அந்த புண்ணிய ரூபமான கர்மா பண்ணிருக்கவே நாம இந்த மாதிரி ஒரு வம்சத்துல பிறந்து அவன்லாம் பிறந்திருக்கோம். உங்க பெரியவாள்லாம் நினைச்சு பாருங்க, அவளாம் எவ்வளவு மகான்களா இருந்திருப்பா, எப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்திருப்பாவா. நீங்க எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க வம்சம் போயிடுமாண்டா, அவள்லாம் ரிஷி துல்லிய விக்ரமாள், இல்லை ரிஷிகள் மாதிரி இருந்திருக்கா எல்லாரும். இந்த ரெண்டு ஜெனரேஷனா தான் வெளியில எல்லாம் நீங்க போறீங்கோ,
அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஏதோ ஒரு கிராமத்திலேயோ அல்லது சின்ன ஒரு பட்டணத்திலேயோ அங்க உட்காந்துட்டு பெரியவாளோட நீங்க எல்லாம் படிச்சவாதான், நல்ல பத்ததியோட இருந்தவாதான், இன்னைக்கும் இருக்கீங்கோ, அங்க இருக்கீங்க இப்போ அவ்வளவுதான். இங்க இருக்கச்சே இப்படி இருந்து எப்படி இருந்திருப்போம், பெரியவாழ்லாம் எவ்வளவு வளர்த்து விட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு பாக்கியமான ஒரு தசை கிடைக்கிறதுனாக்க நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்பேற்பட்ட ஆச்சாரியால் ஒவ்வொருத்தருக்கும் ஐஷிங்கரோ, ஒரு ஆண்டவனோ, பிரபாகர சுவாமியோ அல்லது பரகால சுவாமியோ அல்லது சுவயமாச்சாரிய புருஷாலோ, நீங்க சுவாமி மாறியோ, ஐயாவ சுவாமி, ஏக சுவாமி, என்னசார் சுவாமி, வரதாச்சார சுவாமி, ஒரு சிவசங்காச்சார், இப்ப எத்தனை மகான்கள் வண்ணா, இப்பேற்பட்ட ஆச்சாரியார் வளைப்பேட்டு சுவாமிகளான வேணும், வண்ணா இப்பேற்பட்ட ஆச்சாரியால் அவைய ரிஷிகள் மாதிரி இருந்தாலே அவளுடைய சம்பந்தம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கே, நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்றோம். சாஸ்திர யோக்யா, சாஸ்திர யோக்கியமான திசா, சாஸ்திர யோக்யா திசா சா பிரசித்தமானது, அதுதான் நமக்கு எல்லாம் பாக்கியம். அதை நினைச்சுட்டு அதை நினைச்சுன்னு வச்சுக்கோங்கோ, நம்ம பண்ண பாவம் அத்தனையும் போயிடும். எப்பேற்பட்ட மகான்களுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இதெல்லாம் பிராச்சீனமான புண்ணியபாபரூபமான கர்ம அடியாக நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. எனக்கு உங்களை மாதிரி மனுஷனுடைய சம்பந்தம் கிடைச்சது பாருங்கோ, அதை நான் பெருமையா நினைக்கிறேன். இவ்வளவு சிறந்தே, இவ்வளவு ஞானம், எவ்வளவு சிந்தனை, எத்தனை ஆத்தியாத்மிக சிந்தனை, நான் போய் சொல்லல, தன்னடக்கம் இல்லை எனக்கு. இப்ப எனக்கு யோகிதம் உண்டு, எங்க சுவாமியினுடைய திருமையின் திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைச்சது, அதை காட்டிலும் வசந்த சம்பந்தமே எனக்கு வேண்டாம். எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட எனக்கு உங்களை மாதிரி நான் வாசிக்கிறவா, ஆசையா கேட்கிறவா, சிரத்தையா இருக்கீங்களே நீங்கள்னா, நான் இவாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். 7 மணிக்கு என்ன, 6:58 இல்ல 6:59 அவ கரெக்டா சேர்ந்து விடுறா. உடனே ஆரம்பிச்சாக்க நான் எவ்வளவு நாள் சொல்லி முடிக்கிறனோ பொறுமையா கேட்டு இருக்கா, எவ்வளவு சிரத்தையா இருக்கா. இங்க 8 மணிக்கு என்ன, 8:05, 8:10 அப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால சொல்லுவேன்னாக்க, இந்த மாதிரி இதெல்லாம் தான் புண்ணிய விஷயத்தினுடைய பலன். அதனால நான் உங்களெல்லாம் அதிகமாக தூக்கி வச்சு பேசுறதா, எனக்கு என்ன முகஸ்தி பண்ணா எனக்கு என்ன பிரயோஜனம், நான் எதுவுமே எதிர்பார்க்கல உங்ககிட்ட. எனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத இருக்கிற நான் எதுக்கு இதெல்லாம் சிந்தனை அனுப்பாறேன், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, முகஸ்தி பண்ணல, உண்மையாகவே சொல்லுகிறேன். அதனால இதெல்லாம் நிகழ்ந்து நிகழ்த்தா பிராச்சீனமான புண்ணியபாபரூபமான கர்மாதீன மகிமைகள் எல்லாம் வந்தது. அதனால தப்பு தஸ்மாத் இந்த காரணத்தினால அயம் புருஷ புமான், இந்த புருஷன், இந்த ஜீவாத்மா, இக இந்த சாஸ்திரத்துல அல்லது இந்த அதிகரணத்திலேயோ சர்வை பிரமாணை, அனைத்து பிரமாணங்கள்னாலேயும் எப்படிலாம் தெரிஞ்சுக்கப்பட்டான் தெரியுமோ, முதல்ல அதாவது பிரத்யக்ஷாதி பிரத்யக்ஷத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ருதி ஸ்மிருதி பர்யந்தம் அனைத்து பிரமாணங்கள்னாலேயும் இந்த ஜீவனானவன் எப்படி அறியப்பட்டான் தெரியுமோ அப்படின்னாக்கா, ஞாதாவாக கர்த்தாவாக போக்தாவாக அறியப்பட்டான். ஏன்னா இதான் கிரமமே, தேசியனாலதான் சுலோகம் எழுத முடியும். மாதிரி ஞாதா கர்த்தாச்ச போக்தா அப்படிங்கிறார். முதல்ல ஞானம் வேணும், ஞானம் இல்லாம பண்ண முடியாது. அதனாலதான் இச்சை வரும், இச்சை வந்ததுன்னாதான் பிரயத்தனம் வரும், பிரயத்தனம் வந்தாதான் இவனால கர்மாவை பண்ண முடியும், கர்த்தாவா ஆக முடியும். கர்த்தாவா ஆனான்னா இவன் போக்தாவா ஆக முடியும். அதனால ஞாதாவா இருக்கான், ஞாத்திருத்தம் போன ஸ்லோகத்துல சொன்னது, இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட கர்த்திருத்தம், இந்த கர்த்திருத்தம் எதுவரைய வரும் அப்படின்னு போக்திருத்த பரியந்தம் இருக்கணும். அதனால போக்தாவாக இவன் பாதி சர்வை பிரமாணையை பாதி பிரகாசிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான் இவன், அந்த மாதிரி இவன் இருக்கான். அதனால இவனுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொன்னதும் தப்பு, அதனடியாக போக்திருத்தம் இல்லைன்னு சொன்னதும் தப்பு, அதனடியாக ஞாத்திருத்தம் இல்லைன்னு சொல்றதும் தப்பு. ஆகவே ஞாத்திருத்தமும் கர்த்தத்துவமும் போக்திருத்தமும் சேர்ந்து இந்த ஜீவன் இருக்கான். அப்படி இருந்தாதான் எம்பெருமானத்தை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் நாங்க என்னவோ கற்பிக்கல, ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களும் அனைத்தும் நம்மளும் போதிக்கிறது நமக்கு.
அதனால கர்த்தத்துவன்றது இவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி இந்த அதிகரணத்தை தலைகட்டுற சுவாமி பாருங்க. வியாபார ஜானவான் சசகணயதனா யோக யுக்தி ஸ்துமந்தா காரியே சாமக்ரி அபேக்ஷே விஜததிதரயோஹோ லோகசித்தா பிரவர்த்தி சார்த்தம் சாஸ்திரம் ஹிதோத்யா நிகதி நியமிதா சாஸ்திர யோக்யா தசாசா ஞாதா கர்த்தா ச போக்தா ததயமிஹ புமான் பாதி சர்வை பிரமாணை கவிதாஸ்திகசிம்மாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.